தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பே உருவான ஆண்டவரே இயேசுவே, சாமானிய அன்பு செய்ய அல்ல, அருளோடு கூதிய உமது அன்பை காட்ட எங்களை அழைக்கின்றீரே. தெய்வீக குணத்தை கொண்டிருங்கள், என்னை போல் வாழுங்கள் என்று சொல்லக்கூடிய உமது போதனை மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஆவியின் தூண்டுதலால் அன்றி அவற்றை நிறைவேற்றுவது எளிது அல்ல என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே தூய ஆவியின் தூண்டுதலால் உமது வார்த்தைகளை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பின்பற்றக்கூடிய வல்லமை எங்களுக்கு தொடர்ந்து தந்தல்வீராக. வாழ்நாளெல்லாம் நாங்கள் எடுக்கின்ற முயற்சியின் விளைவே உமது கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லி உம்மை பின்பற்ற நாங்கள் அறிந்து கொள்வோமாக. அதற்கு முழு மனதோடு எங்களையே உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து தொடர்ந்து முயற்சிப்போமாக. ஆமீன். அன்புக்கு உரியவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய தொடர் இந்த மழை பொழிவு இன்றைய நாளிலும் தொடர்கிறது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லக்கூடிய இணைச்சட்ட நூல் லேவியர் புத்தகம், இதில் இடம்பெற்றிருக்கக்கூடியதை ஆண்டவர் இயேசு, இதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆம் அறிந்தே இருக்கின்றோம். யாராவது உங்கள் கண்ணை ஒரு கண்ணை பிடுங்கிவிட்டால் அதே போல ஒரு கண்ணை பிடுங்கி விடுங்கள், ஒரு பல்லை உடைத்து விட்டால் அதே போல ஒரு பல்லை உடைத்து விடுங்கள் என்பதுதான் பழைய ஏற்பாட்டு சட்டங்கள். அதற்கு மேலே ஒரு கீறல், ஒரு கை, ஒரு கால் என்றெல்லாம் அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை பயண நூல் 21:24 வசனத்தை அதை நாம் வாசிக்கின்றோம். அது தாண்டி நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மனிதர் சார்ந்த அன்பு கிடையாது, சதை சார்ந்த அன்பு கிடையாது, ஆவி சார்ந்த அன்பு, தெய்வீக அன்பு. எனவே நீங்கள் சாமானியர்கள் கிடையாது, என்னை போன்ற தெய்வ குணம் கொண்டவர்களாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதுதான் இயேசுனுடைய இந்த அழைப்பு. ஏனென்று சொன்னால், ஒருவர் உங்களை ஒரு கண்ணத்தில் அறைந்தால் நீங்கள் அப்படியே முறைத்து கொண்டு செல்லுகின்ற சொல்லவில்லை, மறுகண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்று சொல்லி தாண்டி செல்வது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அவர் ஓயாமல் அடிப்பார் என்பதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக குணத்தை அவர் காட்டுகிறார். பவுலடியார் சொல்லுகின்ற பொழுது கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் 5 நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள், எச்சரிக்கை. 15 பவுலடியார் இப்படி சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது 16 நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. என்று சொன்னால், இந்த சதை சார்ந்த, இந்த உலகு சார்ந்த எண்ணங்களோடு வாழ்வதற்கு அல்ல, மாறாக இறைவன் சார்ந்த ஆவியானவர் சார்ந்த குணத்தோடு நாம் செயல்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூய ஆவியின் வல்லமை கொண்டிருந்த தூய ஆவியானவருடைய சொல்லைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். கலாத்தியர் இந்த 5:25 தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். ஆவியானவருடைய வல்லமையை நாம் கேட்க வேண்டும், அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது நடக்காத காரியம் அல்ல, பலரும் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். நமக்கு நமது நாட்டிலேயே நடந்த நிகழ்வுகள் பல இருக்கின்றன, அவற்றில் 2 நாம் நினைவு கூறுவோம். ராணி மேரி என்று சொல்லக்கூடிய மறைசாட்சி, கேரள மாநிலத்தை சார்ந்தவர், நமது இந்தியாவிலே இந்தூர் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே அவன் சமந்த சிங் சொல்லக்கூடியவரால் அவன் கொல்லப்படுகிறார்.
அவர் சென்ற பேருந்திலிருந்து இழுத்து கீழே போட்டு 40 முறை குத்தி அவன் கொள்கிறான். ராணி மேரி அரிச்சகோதரியினுடைய சகோதரி, அரிச்சகோதரியாக இருக்கக்கூடிய அவரை சிறையில் சென்று சந்தித்து, கடவுள் உன்னை மன்னிக்கிறார், நானும் என்னுடைய குடும்பமும் மன்னிக்கிறது என்று சொல்லி அவனுடைய அந்த குத்திய அதே கைகளை பிடித்து முத்தமிட்டு ஏற்றுக்கொள்கிறார். அருச்சகோதரியினுடைய பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் ஏற்று மன்னித்து தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ராணி மேரி அந்த அருச்சகோதரனுடைய தாயார் அவரை பார்க்க வேண்டும் சொல்லி அழைத்து அவருக்கு விருந்து கொடுத்து தங்களுடைய குடும்பத்திலே தங்க வைப்பது மட்டுமல்ல, அவர் இறப்பதற்கு முன்பாக மீண்டும் அவரை வரவழைத்து, என் மகனை நான் கடைசியாக நான் பார்த்துவிட்டு இறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். இதுதான் தூய ஆவியின் வல்லமை, கிறிஸ்துவ மதிப்பீடு. கிரகாம் ஸ்ட்ரெயின்ஸ் மற்றும் அவருடைய இரண்டு பிள்ளைகள் ஒரு வண்டிக்குள்ளே வைத்து நெருப்பிட்டு கொளுத்தப்படுகிறார்கள். அவர்கள் இருவரையும் கொளுத்திய பின்பாக அந்த குழந்தைகளுடைய தாய் ஸ்டெயின்ஸினுடைய மனைவி கிளாடிஸ், அவர்கள், நான் இந்த மனிதரை மன்னிக்கிறேன், கடவுள் மன்னிக்கிறார் என்று சொல்லுகிறார். எனவே இயேசு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் ஏதோ அந்தரத்தில் சம்பந்தமில்லாத விஷயம் அல்ல. இது முடியும் எப்பொழுது என்று சொன்னால், நாம் இயேசு சொல்லக்கூடியதை நம்பி அதனை நடத்தி காட்டுவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது. பவுலடியார் இதே கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்தில் 6 7 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நாம் எப்பொழுது இயேசு சொல்வதை நம்ப முடியாமல் இருக்கின்றோமோ, அது நடக்காது என்று நினைக்கின்றோமோ, அப்பொழுது அவர் சொல்லுவது, ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார், தாம் ஊன் இயல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வார், ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வார். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக, நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆவிக்குரிய வல்லமையை நாம் பெறுகின்ற பொழுதுதான் சாமானிய அன்பிலிருந்து நாம் அருளை பெறக்கூடியவர்களாக, அருளை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இந்த செய்தி நமது அன்பை, அன்புக்கு அன்பு, நன்மை செய்வோருக்கு நன்மை, தீமை செய்வோருக்கு தீமை என்றெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது சாதாரண மனிதர்களுடைய அன்பு. அது அன்பே கிடையாது. அதை நாம் அருளாக மாற்றுவது இயல்பை தாண்டி அசாதாரணமாக, சூப்பர் நேச்சுரல் என்று சொல்லக்கூடிய இயல்பு அது நமக்குள் வருகிறது. ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய திருவருட்சாதனத்தின் வழியாக, நற்கருணை பிரசன்ன வழியாக நாம் அவராக மாறுகின்ற பொழுது, அவருடைய ஆவியை நமக்குள் தக்க வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அவருடைய தெய்வீக குணம் நமக்குள் வருகிறது. எனவே நாம் தூய்மையான நிபந்தனையற்ற அன்பு செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அந்த மன்னிக்கக்கூடிய குணத்தை நாம் மேலும் மேலுமாக வளர்த்து கொண்டே இருப்போம். எனவே இந்த ஊன் இயல்பில் விதைக்கக்கூடியவர்களாக, இந்த சதைக்கு ஏற்ற விதத்தில் அல்ல, ஆவிக்கு ஏற்ற விதத்திலே நாம் எண்ணக்கூடியவர்களாக, பேசக்கூடியவர்களாக, செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஜெயமோகன் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற எழுத்தாளர் தன்னுடைய அந்த புதினத்திலே, வெள்ளை யானை என்று சொல்லக்கூடிய அந்த கதையிலே, ஜோசப் என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தை அவர் சொல்லுகிறார். அவரிடத்திலே அந்த கதாபாத்திரத்தின இடத்திலே ஒரு அந்த நாவல் வரக்கூடிய ஒருவர் கேட்கிறார், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு.
நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் மீண்டும் இந்த ஜோசப் சொல்லுகிறார், கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் கிறிஸ்து தனியாக சிலுவை சுமந்து செல்லுவது இல்லை, மாறாக பலரும் அவரோடு சேர்ந்து செல்லுகிறார்கள், அவரை போல செல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து வாழ்க்கையை வாழ முடிவெடுக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இயேசுவை போல பாடுகளை பட வேண்டியதாக இருக்கும். பவுலடியார் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லுகிறாரே, அவர்கள் எத்தனை வேதனைப்பட்டாலும் எத்தனை பேர் எங்களை இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் அது எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல என்று சொன்னால், அதையெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய தெய்வீக குணம் என்று சொன்னார். இயேசுடைய பரிசுத்தர்களுக்கும் பைத்தியக்காரர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்கும் என்று சொன்னால், பைத்தியக்காரர்கள் தான் எதை சொன்னாலும் அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பவுலடியார் சொல்கிறார், இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் யார் எங்களை துன்புறுத்தினாலும் அது எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது என்று சொன்னால், இயேசுவை அவருடைய பணியை அவருடைய பணி பொறுப்பினை அன்பினை நாங்கள் தாங்கி செல்கிறோம். எனவே அவருடைய அந்த பணி, அவர் கொடுத்த அந்த பொறுப்பு தான் முன்னிறுத்தப்பட வேண்டும். அப்பொழுது நாங்கள் அடிக்கப்பட்டாலும் சிறையில் அடைக்கப்பட்டாலும் நாங்கள் அதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. காரணம், ஆண்டவர் இயேசுவை எங்களில் நாங்கள் தாங்கி செல்லுகிறோம் என்பதுதான். எனவே இயேசுவை நாம் தாங்கியிருக்கிற பெயரில் மட்டுமல்ல, நமது வாழ்விலே இதயத்திலே நாம் தாங்கியிருக்கிறவர்களாக இருக்கின்ற பொழுது, இந்த உலக போக்கின்படி இல்லாமல் குடும்பத்திலும் கூட பொறுத்து கொள்வது, ஒருவரையொருவர் சகித்து கொள்வது, அனுசரித்து வாழ்வது என்பது இயல்பானது கிடையாது. தெய்வீக குணம் இருக்கின்ற பொழுதுதான், இயேசுனுடைய அந்த பிரசன்னம் ஆவியான அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பொழுதுதான் அங்கே சண்டை சச்சரவுகள் இல்லாமல், தேவையற்ற போட்டி பொறாமை இல்லாமல் சமாதான சந்தோஷம் நிலைத்திருக்கும். இதன் வழியாக நாம் இந்த சமுதாயத்திலே கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாம் இருப்போம். அதற்காக ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அதனை நாம் வாழ்வாக்குவதற்காக தொடர்ந்து ஆவியானுடைய வல்லமையை கேட்போம். ஆமீன்.